வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் கர்நாடக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். அண்ணாமலை மீது பாஜகவுடைய மேலிடம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க, கூடிய விரைவாக அவருடைய தலைவர் பதவியை பறிச்சிருவாங்க அப்படின்னு திமுக உடைய கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக்க இருக்காங்க. இப்ப புதுசா அதிமுகவும் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுக பாஜக இடையே மோதல் போக்கு வந்து உருவாயிருக்கு பாத்தீங்களா, அதனால அதிமுகவை சேர்ந்தவர்களும் திமுக சொல்ற மாதிரி அவங்களும் சொல்லிக்க இருக்காங்க, அண்ணாமலை உடைய பதவியை பறிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்க இருக்காங்க. ஆனா கள நிலவரத்தை பார்க்கும்போது அது அப்படியே வேற மாதிரி இருக்கு. கர்நாடகா மாநில சட்டப்பேரவை தேர்தலுடைய இணை பொறுப்பாளர் அப்படிங்கிற பதவி அண்ணாமலைக்கு கொடுக்கப்படுது, அந்த பொறுப்பு வந்து கொடுக்கப்படுது. பாஜகவுடைய வரலாறுலேயே கட்சியில் வந்து சேர்ந்து ஒரு 2.5 வருஷத்தில் ஒருத்தருக்கு ஒரு மாநிலத்துடைய இன்சார்ஜை கொடுத்ததே கிடையாதான் பாஜகவுடைய தலைமை. அண்ணாமலை தான் இந்த சின்ன வயசில் கட்சியில் சேர்ந்து குறுகிய வருஷத்திலே இந்த ஒரு பொறுப்பை வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க முடியுது. அப்போ பாஜகவுடைய மேலிடம் எந்த அளவுக்கு அண்ணாமலையை நம்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, வேட்பாளர் பட்டியல் இருக்கு பார்த்தீங்களா, அதை தயாரிப்பதற்கும் அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை அவர்கள் தான் அந்த வேட்பாளர் பட்டியலுடைய அந்த டிஸ்கஷனில் அதிக அளவு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு, நிறைய அவர் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கிடச்சிச்சு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பொறுப்பு, ரெண்டாவது வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கக்கூடிய பணி, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதி இருக்கு பார்த்தீங்களா, அதை தயாரிக்கக்கூடிய அந்த பணியிலையும் அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாலாவது என்னன்னா, 224 தொகுதிகளில் 86 தொகுதிகள் அண்ணாமலையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த 86 தொகுதிக்கு முழு பொறுப்பு அண்ணாமலை அவர்கள் தான், அவர் எந்த டிசிஷன் வேணால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு கிரீன் சிக்னல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 86 தொகுதி அண்ணாமலையுடைய கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. அதில் வந்து வேட்பாளர்கள்ட்ட பிரச்சாரம் வந்து மேற்கொள்றது, வேட்பாளர்களை வெற்றியடைய வைப்பதற்கான வியூகம், இதில் அண்ணாமலை அவர்கள் தீவிரமான ஆலோசனையில் இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம நாலாவது பார்த்துக்கலாம். அஞ்சாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அஞ்சாவது, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஜகவுடைய தலைமை ஒரு அபிஷியலா ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. கர்நாடகா மாநில சட்டப்பேரவை தேர்தல் இருக்குல்ல, அதுல ஸ்டார் கேம்பெயினர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பிரச்சாரம் பண்றாங்கல்ல, அதுல நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 40 பேர் கொண்ட ஒரு பட்டியலை பாஜகவுடைய மேலிடம் வந்து இப்ப வெளியிட்டிருக்காங்க. அந்த 40 பேர் கொண்ட பட்டியல்ல அண்ணாமலை அவர்கள் 18வது இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது லேட்டஸ்டா வந்த தகவல். ஃபர்ஸ்ட் இடம் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள், ரெண்டாவது பாஜகவுடைய தலைவர் JP நட்டா அவர்கள், மூணாவது ராஜ்நாத் சிங் அவர்கள், நாலாவது அமித்ஷா அவர்கள், 5வது நிதின் கட்கரி அவர்கள், 6வது இடம் யாரு அப்படின்னா எடியூரப்பா அவர்கள். ஸோ எடியூரப்பா அவர்களுக்கு 6th பிளேஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி வரிசையா மத்திய அமைச்சர்கள் ஸ்மிருதி இரானி அவர்கள், தர்மேந்திர பிரதான் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வரிசையா வராங்க. 18வது இடம் அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு பெரிய சர்பிரைஸ் என்ன அப்படின்னா, CT ரவி இருக்காரு பாத்தீங்களா, CT ரவி அவர்கள் யாரு, சிக்மங்களூர் தொகுதியுடைய வேட்பாளர், பாஜகவை சேர்ந்தவர், பாஜகவுடைய தேசிய பொறுப்பாளராக வந்து இருக்காரு. அவரு 21வது இடம், அவருக்கு 21வது இடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு 18வது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ CT ரவி அவர்கள் 21 அப்படின்னா, 22 உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள், 23வது மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள், 24 பார்த்தீங்க அப்படின்னா ஹிமந்த விஸ்வ சர்மா அவர்கள், 25 தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள். ஸோ இவங்கெல்லாம் 22, 23, 24, 25 அப்படி அந்த லிஸ்ட்ல வந்து இடம்பெற்றிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு முன்னாடி அண்ணாமலையுடைய பேர் வந்து இடம்பெற்றிருக்கிறது இப்போ பாஜக தமிழக பாஜகவுடைய தொண்டர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. என்னங்க, திமுக வந்து அண்ணாமலை மீது பாஜகவுடைய மேலிடம் கோபத்தில் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து முன்னாடி வந்து போய்கிட்டே தானே இருக்காரு அப்படின்னு பாஜகவினர் சில பதில்கள் இந்த பட்டியலை வந்து வெளியிட்டு அவங்களும் சில பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க. இந்த 40 ஸ்டார் கேம்பெயினரில் ஒரு முக்கியமான நபருடைய பேர் வந்து இல்லை. யார் அவர், தேஜஸ்வி சூர்யா அவர்கள், பாஜகவுடைய இளைஞர் அணியுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யா அவர்களுடைய பெயர் வந்து இல்லை. இவரும் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் தான், இவர் ஒரு MPயாக வந்து இருக்காரு. எதுக்காக தேஜஸ்வி சூர்யா அவர்களுடைய பேர் இந்த லிஸ்ட்ல இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வந்து இருக்கு. ஓகே, சோசியல் மீடியால அது குறித்த விவாதங்கள் வந்து நடத்தப்படுது. தேசிய அரசியலை நோக்கி அண்ணாமலையை நகர்த்தி கொண்டு வருவதற்காக பாஜகவுடைய மேலிடம் அண்ணாமலைக்கு பிராக்டிஸ் வந்து கொடுத்துக்கிருக்காங்க, அண்ணாமலையை செதுக்கிக்கிருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய கணிப்பாக இருக்கு. அண்ணாமலைக்கு ஒதுக்கப்பட்ட இந்த 86 தொகுதிகளில் அவர் எவ்வளவு தொகுதிகளை வாங்கி கொடுக்க போறாரு, வென்று கொடுக்க போறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக வந்து இருக்கு.
நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். மே 10ஆம் தேதி வந்து தேர்தல், மே 13ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே சூப்பர் தேங்க்ஸ் நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை நம்ம சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைனா ஜாயின் பட்டனை வந்து கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.